ஹீலர் உபயதரமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி பெரும்பாலும் நோய்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் குழந்தைகள்லேருந்து வயோதிகர்கள் வரைக்கும் அதிகரித்து கொண்டே போகிறது. பொதுவாக இந்த வயிற்றின் பிரச்சனைக்கு காரணம் என்ன, இந்த நோய்க்கு அடிப்படை விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஆராயணும். எதையுமே ஏற்றுக்காதீங்க. ஒரு கருத்துக்கள் பதிவு பண்ணுற விஷயங்களை சிந்தித்து பாருங்கள். சிந்திக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். இந்த உடல் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பு உள்ளது. இந்த உடலுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உடல் இயக்கம். அப்போ வயிறு ஆரோக்கியம், உடலே ஆரோக்கியம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா, அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு வயிற்றுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் உடலில் கண்டிப்பாக ஆரோக்கியம். நீங்கள் கொடுக்கக்கூடிய வயிற்றுக்கு எது கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை. அது நல்லதாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லதாக மாற்றிக்கும், கெட்டதாக இருந்தால் அது உடல் கெட்டதாக மாற்றி அது நோயாக மாற்றிக்கும். இதுதாங்க அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கி வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க, எனக்கு நெஞ்சு எரிச்சலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. நெஞ்சு எரிச்சல் அப்படின்னாவே கல்லீரல் பித்தப்பையுடைய ஜீரண சக்தி குறைபாடு. எனக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குங்க அதிகமாக, ஆனால் நெஞ்சு எரிச்சல் இல்லை அப்படின்றாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வயிற்றினும் மண்ணீரல் இயக்க சக்தியில் ஏற்படக்கூடிய குறைபாடு. இது வயிறில் இருக்கக்கூடிய ஜீரண சக்தியுடைய குறைபாடு. இப்போ வயிற்றில் செரிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தணுமே தவிர, வயிற்றுக்குள்ளே ஒரு வாயு இருக்குது, நான் 10 ஏப்பம் வருது, 20 ஏப்பம் வருது, 30 ஏப்பம் வருது அப்படின்னா நமக்கு எவ்வளோ வயிற்றுக்குள்ளே அசுத்தங்கள் தேங்கி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சாப்பிட்ற உணவு தான் சக்தி. முறையற்ற ஜீரணம் தான் நமக்கு நோயாக மாறுதுன்னா அந்த ஜீரணத்தை நம்ம எப்படி சரி செய்கிறது, இந்த வயிறை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, இந்த உணவு முறையை எப்படி நம்ம வந்து பேணுதலாக ஃபாலோ பண்ணுறது, இந்த அடிப்படை விஷயங்களை மட்டும் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் வந்துருச்சுன்னா அந்த குடும்பமே நிச்சயமாக ஆரோக்கியமான. நீங்கள் இந்த உடம்புக்குள்ளே வயிற்றுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்குறீங்களே, அது செரித்து அது அந்த மருந்து போய் வேலை செய்யணும். உணவு செரித்து உடலில் சக்தியாக மாறி உடலுக்கு ஆரோக்கியத்தை மாற்றணும். இப்போ உணவு முறையில் ஆரோக்கியத்தை மாற்றலாமா இல்லை மருந்து மூலம் ஆரோக்கியத்தை தேடலாமா, இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே உள்ளவாங்க. உணவே மருந்து, உடலே மருத்துவர். ஸோ இந்த அடிப்படை சிகிச்சையில் நீங்கள் சீர்படுத்திட்டிங்கன்னா நிச்சயமாக ஆரோக்கியமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வழியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக இந்த நெஞ்சு கரிப்பு இருக்கக்கூடியவங்க புளிப்பான உணவுகளை தவிர்த்துருங்க. புளிப்பான உணவுகள், ஆயிலில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் வந்து வறுத்தது பொறிச்சதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தவிருங்க. இந்த வயிறு எப்போ செரிமான சக்தி ஒழுங்காகுதோ அது வரைக்கும். அதேமாதிரி கேஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஆகாரம் வந்து ரொம்ப ஹார்டான உணவுகளை தவிர்த்துட்டு திரவ உணவுகள், பழங்கள், இந்த மாதிரி ஃபுட்டுகளை நம்ம எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் கிடைக்கும். ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சில நேரங்களில் காலையில் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கலாம். இல்லைன்னா காலையில் இட்லி தோசை, ஆவியில் வேக வைத்த உணவு, தேங்காய் பால், மதியம் ஒரு மிதமான குழம்பு, இரவில் பார்த்திங்கன்னா கஞ்சி இல்லைன்னா பழங்கள். இந்த மாதிரி ஃபுட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா பெருசாக வரக்கூடிய வியாதி, 5 மணிக்கு மேலே வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க, வறுத்தது பொறிச்சது எண்ணெய் பொருள், வெளி உணவுகள், கார்பரேட் ஃபுட்டு இதை மட்டும் தவிர்த்து பாருங்கள். ஒரே மாதத்தில் உங்களுடைய வயிறு பிரச்சனை அனைத்துமே சரியாகி நீங்கள் ஆரோக்கியத்துக்கு செல்ல முடியும். சரிங்க, இவ்வளோ பிரச்சனைகளும் எனக்கு முழுமையான ஒரு தீர்வு, முறையற்ற ஜீரணம்னு ஒரே வார்த்தை, கல்லீரலில் செரிக்குதா வயிறு செரிக்காம, முறையற்ற செரிமானம்னா முதல்ல பசித்து சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. இது வாழ்வியல். இந்த வாழ்வியல் முறை உணவு முறையெல்லாம் ஒழுங்குபடுத்தாமல் வெறும் சிகிச்சை மட்டும் எனக்கு வயிறு பிரச்சனை சரியாகும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சரிப்படுத்த முடியாது. ரெண்டாவது விஷயம், சிகிச்சை முறைக்கு எங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வு வேணும்னா ஒரு நல்ல ஒரு அக்குப்பஞ்சர் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுங்க. கண்டிப்பாக இதிலேருந்து முழு நிவாரணம் கிடைக்கும். அப்போ உடல் ஆரோக்கியம் பெறணுன்னா உங்கள் வயிறு ஆரோக்கியமாக மாறணும். அப்போ வயிறு ஆரோக்கியமாக மாற்றணும்னா முதல்ல உணவு முறையுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தணும். இதை சரிப்படுத்திட்டால் நீங்கள் இந்த வியாதியில் எல்லா வியாதியிலிருந்துமே உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களோட என்ன பாவம் செய்துச்சுன்னு தெரில. அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக சுவை ஊட்டிகள் தான் அதிகமாக குழந்தைகள் சாப்பிட்றனால வயிறுடைய இயக்கங்கள் வந்து மிக விரைவாக பாதிப்பு உள்ளாகுது. அது உள்ளாகிறதுனால என்ன ஆகுறோன்னா ஜீரண சக்தியில்
ஏற்படுற பாதிப்பு, அவங்களுக்கு பசியின்மை உருவாக அதிக காரணங்களாக இருக்குது. எப்பொழுதுமே எனர்ஜி இல்லாமல், எப்பவுமே சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க. எதை சாப்பிட்டாலுமே அவனுக்கு வந்து ஒரு நல்ல சக்தி இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையிலே உடல் தொந்தரவுகள்லேயே இருக்கான் அப்படின்னு வயசு கேட்டோம்னா 10-15 இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, உண்மையிலே நம்ம சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்றதை மட்டுமே பாருங்கள். உங்களுடைய ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அந்த நம்பரில் நீங்கள் ஆலோசனை பண்ணும்போது உங்களுக்கு அது வாட்ஸ்அப் நம்பரு கண்டிப்பாக உங்களுக்கு, ஏன்னா எவ்வளோ தான் நம்ம பேசினாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கருத்துக்கள் வேறுபடலாம், இல்லை உங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து வேறு ஏதாவது கொஸ்டின் ஏற்பட்டிருக்கலாம். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தீர்வு கேளுங்கள், கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அதே மாதிரி சிகிச்சை முறையில், அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறையில் இந்த வயிறு பிரச்சனைக்கு போயிட்டு மருத்துவம் செய்யுங்க. கண்டிப்பாக முழுமையான முறையில் இந்த வயிறு பிரச்சனையை குணப்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.